கேன்சர் கிருமிகளின் குருவீடமான ஆர்எஸ்எஸ் இருந்து தோற்றுவிக்கப்பட்டு நாடு முழுவதும் பரப்பப்பட்டு வருகிற இந்த கிருமிகளுக்கு முடிவு கட்ட விரும்பும் தமிழகமும் இந்தியாவும் சர்வநாசமாக ஆர்எஸ்எஸ்ஆல் வழிநடத்தப்படுகிற மோடி கும்பல் இந்த 8 ஆண்டு காலம் என்ன நிகழ்த்தினார்கள் என்பதை குத்தி பதம் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். இந்த மோடியும் அவரை சார்ந்த துதிபாடிகளும் இந்தியாவின் சகல அடித்தளத்தையும் தகர்க்கிறார்கள். தேசிய இனங்களின் மூல அடையாளங்களை குறிவைத்து நசுக்குகிறார்கள். இதற்கு பின்னால் இருந்து இயக்குகிற ஆர்எஸ்எஸ்ஆர் சர்வநாசம், அது தவிர ஒன்றுமில்லை. என்ன நிலை இருந்தது, இன்றைக்கு என்ன நிலை இருக்கிறது? அன்றைக்கு இவர்கள் விலையேற்றம் குறித்து போராடியவர்கள் இன்றைக்கு விலை ஏறுவதற்கான காரணமாகவே இருந்து வருகிறார்கள். இந்த 8 ஆண்டு காலத்தில் அநேகமாக நாடாளுமன்ற கட்டிடம் தவிர, செங்கோட்டை தவிர, இந்தியாவின் அனைத்து சொத்துக்களையும் விற்றுவிடுவார்கள் போல் தெரிகிறது. பொது சொத்து ஒன்று மிஞ்ச போவதில்லை. அந்நிய கம்பெனிகளுக்கு விலையேற்றப்படுகின்றன. இந்திய சந்தையை அந்நிய கம்பெனிகளுக்கு திறந்து விட்டுள்ளார்கள். இதற்கு காரணமாக இருக்கிற குற்றவாளி மோடி. மறைமுக ஆட்சி நடத்தலாம், ஓட்டி சர்க்கார் நடத்தலாம் என்றால் அதை தமிழ்நாடு ஒரு மனிதனாக எழுந்து நின்று முறியடித்தே தீரும். ஜனநாயக அரசியல் அமைப்பில் நடக்கக்கூடாத ஒன்றை, படுகொலையை நடத்தியது எடப்பாடி பழனிசாமி. எனக்கு தெரியவே தெரியாது, டிவியை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று அப்பட்டமான பச்சை பொய்யை அஞ்சாமல் அறிவித்தார் தமிழ்நாட்டில். மானம் இருக்கிறதா, நேர்மை இருக்கிறதா? நாணயம் இருந்தால் பதில் சொல்லி இருக்க வேண்டும். ஒரு முதலமைச்சர் நாற்காலியே இருந்து கொண்டு நிமிடத்திற்கு நிமிடம் வருகிற செய்தியை எனக்கு தெரியாது என்றால் என்னை பிடித்து வைத்த சாணி பிள்ளையாரா? மோடி சர்க்காருக்கு கடந்த தேர்தலில் ஒரு இடத்தில் கூட பிஜேபி வெற்றி பெற முடியாமல் தடுத்தது பிஜேபி ஆர்எஸ்எஸ் ஐ முறியடிப்பதுதான். இதைத்தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சரின் வாயிலாக இந்தியா முழுவதற்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. இந்தியா தமிழனை திரும்பி பார்த்துத்தான் வழிநடத்திருக்கிறது.